பீஸ் பி வித் யூ நண்பர்களே, தலையாட்டி நோய் வந்து குணமான ஹோமர் புறாக்களை நம்ம ரேஸுக்கு பயன்படுத்த முடியுமா அல்லது ப்ரீடிங்க்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, நீங்கள் பார்க்குற நாலு புறாவுமே தலையாட்டி வந்து ரெக்கவரான புறாக்கள் தான். இப்போ பாதி ஸ்டேஜில் இருக்குது. இந்த நான்கு புறாக்களில் ஒரு புறாவை மட்டும் நாங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறோம். அது மட்டும் இன்னும் நம்மகிட்ட இருக்குது. மிச்சம் மூணு புறாவில் ஒரு புறா வந்து எலி கடித்து அது இறந்து போச்சு. அதை நம்ம எஸ்ஏகி சேனல்லே சொல்லியிருப்போம். மிச்சம் ரெண்டு புறாவும் நல்லா பறந்துக்கிட்டு இருந்த புறா தான். 5 கிலோமீட்டர் ட்ரைனிங்கு, 10 கிலோமீட்டர் ட்ரைனிங் வரைக்கும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. 24 கிலோமீட்டர் ட்ரைனிங்கில் அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த ரெண்டு புறாவுக்கும் வந்து ஜெனடிக்கில் என்ன ப்ராப்ளம் அல்லது தலையாட்டினால நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டனால ப்ராப்ளமா என்னங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல. இருந்தாலும் நம்மக்கிட்ட 1275 அப்படிங்கிற தலையாட்டி புறா இன்னமும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டுடைய லாஃப்டில் கேட்டோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலையாட்டி வந்து ரெக்கவர் ஆனப்புறம் எனக்கு ப்ரைஸ் அடிச்சிருக்கு, இப்போ இன்னமும் ரேஸ்க்கு தான் போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம அவர்கிட்ட பேட்டி எடுத்து அதை அப்டேட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தலையாட்டி வந்து ரெக்கவர் ஆனப்புறாவில் ரெண்டு புறாவை நான் விட்டுறேன் பாருங்கள். அது ரெண்டு புறாவுமே பறக்குது. அதில் ஒரு புறாவனால் பறக்க முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் தலையாட்டி வந்த உடனேயுமே அது ரெக்கை கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இறக்கையை கட் பண்ணி விட்டுட்டோம் ரெண்டு சைடுமே. அதனால் அதை கடைசி வரைக்கும் அதனால் பறக்கவே முடியல. இது பார்த்தா நல்லா தெரியும் உங்களுக்கு. இறக்கையை கட் பண்ணி விட்டு தான் நாங்கள் தலையாட்டிக்கு ரெக்கவர் பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தோம். அதனால் இதுக்கு பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் போச்சு கடைசி வரைக்கும். இது ரெக்கவர் ஆகி 5 மாதம் ஆகுது. 5 மாதத்தில் ஒரு நாள் கூட இது பறந்ததே இல்லை. கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் விட்டாலும் அது பறக்கவே செய்யாது. இப்போ பாருங்கள் அது என்ன செய்யுது அப்படின்ட்டு. நம்ம அதை பயமுறுத்தினாலும் அது பறக்காது. எவ்வளோதான் நம்ம கிட்டே போய் பயன்படுத்தினாலும் அது பறக்கணுங்கிற ஃபீலிங் அதுக்கு வரவே வராது. அதிகபட்சம் இந்த மாதிரி செய்யும். இப்போ பார்க்குறீங்க, இதே மாதிரி தான். எவ்வளோ நாள் அது ஓடும், நடக்கும், அதாவது லேசாக ஜம்ப் பண்ணும், மற்றபடி வந்து பறக்கணுங்கிற ஃபீலிங் அதுக்கு சுத்தமாக இருக்காது. அதை பறக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி நான் இப்போ தான் 5 மாதம் கழித்து இப்போ தான் நான் அதுக்கு ட்ரைனிங் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தால் இனி யாராவது ரேஸுக்கு நம்ம விட்டுருக்கலாம். நம்ம இப்போ தான் அது பண்ணுறேன். அதை பாருங்கள் என்ன செய்யுது அப்படின்ட்டு. அந்த மேலே இந்த மாதிரி தான் அது நடந்து போகும். வலையில் நடந்து போய் மேலே கூட்டுக்குள்ளே ஏறி உள்ளே போகும். இதை தட்டி விட்டோம் அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்துடும். நம்ம தூக்கி போட்டால் பறக்கும்னு நினச்சிட்டு தூக்கி போட்டோம் அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்துடும். லேண்டிங் ஆகிற கெப்பாசிட்டி அது கிடையாது. இப்போ நம்ம மிரட்டிக்கிட்டே போகிறதுனால அது கடைசியாக அது ஃபேன்சி கூட்டுக்குள்ளே போயிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நடக்கிறதுனாலும் அது நடந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்கள், இந்த புறாவுடைய ரிங் நம்பர் வந்து 1275. இந்த புறா வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் பறக்க மட்டும் செய்ய மாட்டேங்குது. காரணம் வந்து நம்ம ரெக்கை வெட்டு போட்டதுனால அது பறக்கணுங்கிற இதே மறந்துடுச்சு. இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, ரெக்கையில நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி பறக்க வைக்கிறது அப்படிங்கிறது பல யோசனை பண்ணி இந்த மாதிரி தொட்டில் மாதிரி கட்டி போட்டிருக்கோம். போட்டு கீழே வச்சு அதை கையை வச்சு பயமுறுத்துகிறோம். பயமுறுத்தினா அது ரெக்கை வந்து நல்லா அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நல்லா பழக்கப்படுத்தணும். அப்புறம் அது மாதிரி ரெக்கையை நல்லா நீவி விட்டுறது, அதாவது ரெக்கையை இழுத்து இழுத்து விட்டுறது. இந்த மாதிரி செஞ்சோம். செஞ்சு ஒரு 2 நாள் செஞ்சோம். செஞ்சுட்டு திரும்ப அதே மாதிரி பயமுறுத்துகிறோம். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ கையை கீழே வச்சு நம்ம பயமுறுத்துனா டக்குன்னு அந்த ரெக்கை வந்து அடித்து பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. சரி, இது வெற்றி அடையலைன்னா காலை கட்டி போடுவோம் அப்படின்னு நினச்சது. ஏன்னா கால் நிலையாக அது நடந்துக்கிட்டு இருக்கு, ரெக்கையை வச்சு ஏதாச்சும் செயல்படட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு போகல. இந்த இதுலேயே வந்து அது ரெக்கவர் ஆயிடுச்சு. நம்ம கீழே பயன்படுத்த பயன்படுத்த ரெக்கையை அடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம தூக்கி போடுறேன் பாருங்கள், பறக்காமல் கீழே உழுது பொத்துண்டு. மீண்டும் இப்போ 2 நாள் இந்த மாதிரி தொட்டிலில் போட்டு மீண்டும் நம்ம அதேமாதிரி பயன்படுத்தி பார்க்குறோம் பறக்குதா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இதே மாதிரி தான் போய் போய் ஒழியுது. எங்கிட்டாச்சும் ஒழியலாமான்னு தான் பார்க்குது. கூட்டுக்குள்ளே போகலாமான்னு பார்க்குது. ஒழிய பறக்கணுங்கிற உணர்வு அதுக்கு வரல. இப்போ அந்த ஃபென்ஸ் கூட்டுக்குள்ளே போகாமல் நம்ம ஒரு ஆளை போட்டு அதில் கம்பு வச்சு நிற்கிறாரு பாருங்கள். திரும்பவும் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். திரும்பவும் அதே மாதிரி மேலே நடக்கத்தான் பார்க்குது. வலை மேலே கீழே வந்துருச்சு. எப்படியாச்சும் இந்த புறாவை பறக்க வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக இது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ மேலே பார்க்குது. கடைசியாக சக்ஸஸ். நம்ம முயற்சி வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. கடைசியாக அது பறந்துருச்சு. அடுத்து பறந்து லேப்டாப் மேலே உட்காந்துருச்சு. திரும்பவும் நம்ம கட்டை வச்சு அடிக்கிறோம் அதை பறக்க வைக்கிறதுக்காக.
எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க? அங்கிட்டு பின்னாடி தம்பி வந்து கட்டை வச்சு அடிக்கிறாப்புல மேலே பறக்க வைக்கிறதுக்காக ஒரு வழியாக இப்போவும் பறக்க ட்ரை பண்ணுது. ஓ வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளை, இப்போ சூப்பராக பறந்துருச்சு. பறந்துட்டால் மேலே பறக்கல, டக்குன்னு உட்காந்துருச்சு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா நிற்கிது. இப்போ ரெண்டுமே கர்ணப்புறா தான், ஆனால் அது ஹோம புறா. இப்போ திரும்ப மீண்டும் அது ஆடா மேலேருந்து பறக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். தண்ணி ஊற்றுறோம். இப்போ கர்ணப்புறா தான் பறக்குது, மற்றபடி அந்த ஹோமர் பறக்க மாட்டேங்குது. ஓரமாக போய் நின்றுட்டு இருக்கு, பார்க்கலாம் நீங்கள். இப்போ நான் க்ளோஸ் அப் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஓரமாக நிற்கிறது நம்ம தலையாட்டி வந்த 1275 ஹோமர் புறா தான். திரும்பவும் தண்ணி ஊற்றுறாப்புல இன்னும் பறக்கலை, இப்பவும் பறக்கலை. இப்போ வந்து திரும்பி கீழே பார்க்குது, அவருடைய ஹைட்டை கணிக்குது. கீழே தான் பார்த்துட்டு இருக்கு, இப்போ பறந்துருச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளை, ஃபஸ்ட்டு வனத்தில் வட்டம் முடிக்குது. இருந்தாலும் இது ஏற்கனவே 50 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரைனிங் கொடுத்தாச்சு. இது நல்லா ட்ரைனிங்கில் பறந்த புறா தான். 6 கல்லியாக இருக்கும்போதே அது 50 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. 6வது கல்லி இருக்கும்போது தான் அதுக்கு வந்து தலையாட்டி நோய் வந்துச்சு. அதிலிருந்து இது வரைக்கும் அது பறந்ததே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு 5 மந்த்துக்கு பிறகு ஃபஸ்ட் டைம் அது பறக்குது. பறக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து ஹோமரோட பறக்கலை, கர்ணப்புறாவோட சேர்ந்து பறந்துக்கிட்டு இருக்கு. எப்படி லேண்டிங் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் லேண்டிங் ஆகலை, பறந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் அது லேண்டிங் ஆகலை, லேண்டிங் ஆக போகுது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள் எப்படி தள்ளாடி வந்து பொத்துன்னு கீழே விழுகுது. இப்போ இந்த ப்ராப்ளம் லேண்டிங் மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குது. பறக்கிறது நல்லா பறக்குது. லேண்டிங் 2-3 தடவை நல்லா ட்ரைனிங் பண்ணிச்சுன்னா லேண்டிங் ஆகிடும். திரும்பவும் அது பறக்க ட்ரை பண்ணுது, பறந்துருச்சு. இப்போவும் பறந்துட்டு அது திரும்ப லேண்டிங் ஆகுது. இந்த டைம் வந்து அது பறக்கலை, திரும்பவும் லேண்டிங் ஆகிடுச்சு. திரும்பவும் பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. திஸ் டைம் வந்து ஹோமர் புறா மேலே வானத்தில் பறந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். போன தடவை வந்து கர்ணப்புறாவோட சேர்த்து போட்டிருந்தோம், இப்போ வந்து ஹோமர் புறா மேலே பறக்க விட்டு இப்போ நம்ம அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஹோமர் புறா மேலே பறக்குது. இப்போ தான் நம்ம வந்து இதை மேலே பற்ற பார்க்குறோம். என்ன ஹோமர் புறா பறக்கும்போது பறந்தால் தான் அதுக்கு வந்து ட்ரைனிங் கரெக்டாக வரும். இப்போ ஹோமர் புறா பார்க்குறத பார்த்துட்டு இதுவும் பறக்கணும்னு ஆசைப்படுது. இப்போ பறந்துடும், வெயிட் பண்ணுவோம். பறக்கவே தெரியாத இந்த ஹோமர் புறா வந்து கம்பீரமா ஆடா மேல நிக்கிறது நீங்க பார்க்கலாம். அது நம்ம கூட்ட சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு, கீழே உள்ள தூரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ 4 புறா மொத்தமாக நிற்கிது. அதில் நம்ம புறா வந்து மாகு புண்ணி காட்டினதான் நம்ம புறா. இப்போ மற்ற புறாக்கள் இறங்கிருச்சு, இன்னும் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கு. புறா இறங்கலை, இதுவும் பறந்துச்சு. மற்ற எல்லா புறாவும் பறந்துகிட்டு இருக்கு, இதுவும் பறந்துருச்சு. இப்போ எல்லா புறாவோடையும் சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வானத்தில் வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுவும் நல்லா பறந்துருச்சு அப்படிங்கிறது முடியாது. மீண்டும் அதுக்கு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம ரேஸில் விட முடியும். இப்போ நீங்கள் வானத்தில் வட்டம் முடிச்சுட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் அது லேண்டிங் ஆகிறதுல இன்னும் ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்குது. தனியாக சிங்கிளாக வட்டம் முடிச்சுட்டு இருக்கிறத, ஸ்பீடாக நல்லா வட்டம் முடிச்சுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அது இறங்குறதுக்கு மனசே வரல, இன்னும் நல்லா வட்டம் முடிச்சுட்டு இருக்கு. ஆடாவில் இறங்க வந்துட்டு அப்புறம் இறங்காமல் போயிடுச்சு. நண்பர்களே, லேண்டிங் ஆகும்போது வந்து தகரத்தில் விழுந்த சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். அதுதான் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. மீண்டும் வந்து இந்த புறா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.